வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் ஆர்வம் கொண்டவர் கருணாநிதி, பிரதமர் மோடி புகழாரம். கருணாநிதி நாணய வெளியீட்டு விழா, வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. பெண் மருத்துவர் கொலையில் திடீர் திருப்பம், போலி செய்தி பரப்பிய 2 பாஜக தலைவர்களுக்கு போலீசார் சமன். நாணய வெளியீட்டு விழா, சென்னையில் இன்று போக்குவரத்து மாற்றம். பெண் மருத்துவர் கொலை வழக்கு போராட்டம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க மாநில அரசுக்கு மத்திய அரசு உத்தரவு. தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கருணாநிதி 100 நினைவு 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், கருணாநிதி 100 நினைவு 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும், இந்தியாவின் புகழ்மிக்க தலைவர்களில் ஒருவரான கருணாநிதி 100 நினைவாக நடைபெறும் இந்நிகழ்ச்சி மிகவும் முக்கியமானது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் ஆர்வம் கொண்டவர் கருணாநிதி எனவும், இந்நாளில் அவருக்கு எனது இதயபூர்வமான மரியாதையை செலுத்துகிறேன் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கருணாநிதி 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில், கருணாநிதி 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு முழு மனதுடன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். மேலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் 100 நினைவு நாணயம் வெளியீட்டு விழா மாபெரும் வெற்றியடைய அன்பான வாழ்த்துக்களும் ஆதரவும் எனவும் தெரிவித்துள்ளார். கலைஞர் 100 நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவையொட்டி சென்னையில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கலைவாணர் அரங்கம், கலைஞர் நினைவிடம், வாலாஜா சாலை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வாகன ஓட்டிகள் மாற்று வழியில் பயணிக்குமாறு சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் அனைத்து விஐபி மற்றும் விவிஐபி வாகனங்கள் காமராஜர் சாலை, நேப்பியர் பாலம், வாலாஜா சாலை, அண்ணா சாலை மற்றும் கலைவாணர் அரங்கம் விழா நடைபெறும் இடத்திற்கு அனுமதிக்கப்படும். இதனால் பொதுமக்கள் தாங்கள் செல்லும் இடத்திற்கு ஏற்றவாறு பயணித்தினை திட்டமிட்டு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண் மருத்துவர் கொலை தொடர்பாக நடக்கும் போராட்டங்கள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என மாநில அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த சம்பவத்தை கண்டித்து அனைத்து மாநிலங்களிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நடைபெறும் போராட்டங்கள் குறித்து ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் அறிக்கை சமர்ப்பிக்க மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ள நிலையில் அனைத்து மாநில காவல்துறை தலைவர் மத்திய உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. செஞ்சியில் நடைபெற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் பிறந்த நாள் விழாவில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நகர திமுக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் செஞ்சி பேருந்து நிலையம் எதிரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார், மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன், செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்ந்த திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். போரூரில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை போரூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சிக்கு மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் தமிழக அரசின் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா சென்னை போரூர் மெட்ரோ மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். அப்போது மாற்று நீர் தேக்க பணிகளை செப்டம்பர் 15 தேதிக்குள் முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, போரூர் ஏரியின் மழைநீர் வடிகால் பணிகள் செப்டம்பர் 15 தேதிக்குள் முடிவடையும் எனவும், வானகரம் வரையிலும் செல்லக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் 2 மாதங்களுக்குள் முடிவடையும் எனவும் உறுதியளித்தார். போரூர் ஏரிக்கு வரக்கூடிய தண்ணீர் இந்த மதுரவாயல் பைபாஸ் வழியாக ஒரு புஷ்த்ரூ கல்வெர்ட் 2 இடங்களில் நம்ம பெரிய
கல்வெர்ட் அந்த ஹைவேஸ்க்கு கீழே போட்டுட்டு அந்த தண்ணியை டைவெர்ட் பண்ணிருக்கோம். இது நேர ஒரு சைட்ல மணப்பாக்கம் கேனாலுக்கு போகுது. ஆனால் மணப்பாக்கம் கேனாலுடைய கெப்பாசிட்டி சுமார் 300 கியூசெக்ஸ் தண்ணி தான் அதுல போக முடியும். அதனால் அந்த தண்ணி டைவெர்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு தனியா கோலப்பாக்கம் வண்ண கிரகம்பாக்கம் கெனால் இருக்கு. அந்த வழியாக டைவெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஹெட் ஒர்க்ஸ் மாதிரி ஒரு ஸ்லூஸ் கேட் போட்டுட்டு அந்த தண்ணி அங்கே ஸ்டாப் பண்ணி பாதி தண்ணி இங்கே டைவெர்ட் பண்ணுவோம், பாதி தண்ணி அப்படி போகும். அதுக்காக அந்த தண்ணி ரிவர்ல வடிக்கிறதுக்கு போதியான அளவுக்கு வழி வேணும், ஸ்ட்ராங் வாட்டர் டேன். அந்த எல்லா ஒர்க் இப்போ நீர்வளத்துறை மூலமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அளவுக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஒர்க் பாக்கி இருக்கு. அது செப்டம்பர் 15 தேதிக்கு முடிச்சிருவாங்க. இந்த எல்லா ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா இந்த பகுதியில் கோலப்பாக்கம், கிரகபாக்கம், முகிழ்வாக்கம், மணப்பாக்கம் இந்த பகுதியில் வழக்கமாக அந்த இந்த ஃப்ளட்ஸ் எல்லாம் வரும், அது எல்லாம் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஸோ அந்த ஒர்க் இப்போ போயிட்டு இருக்கு, செப்டம்பர் 15 தேதிக்குள்ள முடிஞ்சிடும். மதுரையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் அப்பளம், வடகம், மோர்வத்தல் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை பாதுகாக்க வேண்டும் என்னும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் உள்ள தனியார் மஹாலில் தமிழ்நாடு அப்பளம் வடகம் மோர்வத்தல் சங்கத்தின் 12th ஆண்டு பொதுக்குழு கூட்டம், ஏற்றுமதியாளர்கள் விற்பனையாளர்கள் கூட்டம், தொழில்துறை சட்டங்கள் பற்றிய கலந்தாய்வு கூட்டம் என முப்பெரும் விழா நடைபெற்றது. மாநில தலைவர் திருமுருகன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் ஜெயபிரகாசம், தலைவர் வேல்சங்கர் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் அப்பளம், வடகம், மோர்வத்தல் போன்ற பாரம்பரிய உணவுப் பொருட்களை பாதுகாக்க வேண்டும், இடைத்தரர்களை தவிர்த்து உறுப்பினர்கள் நேரடியாக கம்பெனிகள், மால்கள் மற்றும் மொத்த விற்பனை நிலையங்களில் அவர்களது தயாரிப்புகளை விற்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் அமெரிக்கா, ஜப்பான், ஓமன், மலேசியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை பல்லாவரம் அருகே பூட்டிய வீட்டிலிருந்து 15 சவரன் தங்க நகைகள் திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மலில் வசித்து வருபவர் சாரதா. ஓய்வு பெற்ற ஆசிரியையான இவர் மளிகை பொருட்கள் வாங்க வெளியே சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பியுள்ளார். அப்போது பீரோவில் வைத்திருந்த சுமார் 15 சவரன் தங்க நகைகள் மாயமானதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதையடுத்து சங்கர் நகர் காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையடித்து சென்ற நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அருவிகளில் தடையை மீறி குளித்து வரும் சுற்றுலா பயணிகளை கட்டுப்படுத்த காவல்துறையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேலும் வெள்ளப்பெருக்கின் போது அதிக அளவில் தண்ணீர் சென்றதால் நடைபாதை, மெயின் அருவி, சினிஃபால்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு கம்பி வேலிகள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. எனவே சேதங்களை சீரமைக்கும் பணி நிறைவடையும் வரை தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் தடையை மீறி கூட்டம் கூட்டமாக குளித்து வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் முறையாக அனுமதி வழங்கும் வரை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தி குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனை சார்பில் சைக்ளத்தான் நடைபெற்றது. சென்னை குரோம்பேட்டில் தனியார் மருத்துவமனை மற்றும் சென்னை சைக்கிளிஸ்ட் அமைப்பு இணைந்து நடத்திய பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு சைக்ளத்தான் நடைபெற்றது. இதில் தனியார் மருத்துவமனை தலைமை செயல் அலுவலர் டாக்டர் இளங்குமரன் கலியமூர்த்தி, சர்வதேச சைக்கிள் வீரர் சவுந்தரராஜன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தனர். இதில் 40 கிலோமீட்டர் தூரத்திற்காக விடுதலை என்ற தலைப்பிலும் மற்றும் 125 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஃப்ரீடம் என்ற தலைப்பிலும் நடைபெற்றது. இதில் 16 முதல் 70 வயதுக்குட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் என 500 மேற்பட்டோர் பெண்களின் பாதுகாப்பிற்கு ஒவ்வொரு நாளும் முன்னுரிமை என்ற வாசகம் இடம்பெற்ற ஜெர்சிகளை அணிந்து பங்கேற்றனர். இன்கேஸ் ஏதாவது தவறு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நடந்துச்சுன்னா நம்ம ஒரு சேஃப்டியான ஒரு கல்ச்சரை வந்து பெண்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணணும். பெண்கள் எந்த டைம்லையும் அந்த பாதிப்பு அவங்களுக்கு வந்ததுனால ஒடுங்கி போயிருக்கக்கூடாது. நம்ம வெளியே போய் சொன்னால் நம்மளை போய் தப்பாக நினைப்பாங்களோ அது மாதிரி யாரும் நினைக்கக்கூடாது. அதுக்கான அட்மாஸ்ஃபியரை கம்பெனிஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்காக ஃபோன் நம்பர், ஒரு இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்தோம்னா எந்த டைம்லையுமே பெண்களை வந்து எந்த ஆண்களை பற்றியுமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதுக்காக கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் எதிர்பார்க்கணும். ஸோ அன்லஸ் சர்வைஸ் நம்ம பெண்களுக்கான சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணலைன்னா ஒரு கம்பெனிஸும் மூவ் ஆகாது, சொசைட்டியும் இம்ப்ரூவ் ஆகாது, கண்ட்ரியுமே மூவ் ஆகாது. ஏன்னா 50% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்களோட ஒர்க் ஃபோர்ஸ், அவங்களுக்கான சேஃப்டியான என்வரன்மெண்ட் கொடுக்கறது தான் நம்மளுடைய முதற்கண் நடவடிக்கையாக இருக்கணும். அதுக்கு சொசைட்டியில் ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் வேணும். இந்த விஷயத்தை நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த தருணத்தை நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு
ஒரு மேஜர் சேஞ்சை கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு மீடியாவோட ஹெல்ப், பொதுமக்களோட ஹெல்ப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் எங்க அவேர்னஸ் ப்ரோகிராம் பண்ணியிருக்கோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடல் சுமார் 500 மீட்டர் தூரம் வரை 50 அடி உள்வாங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடலானது நாளி கிணறு பகுதியில் இருந்து ஐயா வைகுண்டர் அவதார பதி வரை சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு 50 அடி உள்வாங்கியுள்ளது. இதனால் பாசிப்படிந்த பாறைகள் வெளியே தெரிந்த வண்ணம் உள்ளது. இந்த கடலில் கடந்த சில மாதங்களாக கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது கடல் அலையே இல்லாமல் குளம் போல் காட்சியளிப்பதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வரும் 24-25 தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற உள்ளது. தமிழக அரசின் அறநிலையத்துறை சார்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழ் அறிஞர்கள், ஆதினங்கள், மடாதிபதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து பூங்கொடி பழனி பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நகராட்சி அதிகாரிகளை அழைத்து பேருந்து நிலையத்தை குப்பைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றும், சேதமடைந்த கழிவறைகளை சீரமைப்பு செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அறிவுரை கூறினார். தேனியில் விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூர், சுக்காங்கல்பட்டி, காமாட்சிபுரம், அழகாபுரி பகுதிகளில் விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கட்சி கொடியேற்றி பின் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. விழாவில் தேனி திண்டுக்கல் மண்டல துணை செயலாளர் சுருளி, தேனி மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ஆரோக்கியசாமி, சட்டமன்ற தொகுதி செயலாளர் முருகேசன், ஊடகப் பிரிவு மாநில துணை செயலாளர் முத்து மாணிக்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினர். கொடைக்கானலில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கும் வகையில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் டிஎஸ்பி மதுமதி தலைமையில் கொடைக்கானல் காவல் ஆய்வாளர் பாஸ்கரன், குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள், சார்பாய்வாளர்கள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அதன்படி நட்சத்திர ஏரிசாலை, நாயுடுபுரம், டிப்போ மற்றும் அனைத்து சுற்றுலா பகுதிகளிலும் காளான் மற்றும் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறதா என ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிஎஸ்பி மதுமதி, சுற்றுலா பயணிகள் கஞ்சான் காளான் வேண்டும் என்று கேட்டாலோ அல்லது விற்பனை செய்தாலோ அவர்கள் மேல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். நாடி வரக்கூடிய டூரிஸ்டா இருந்தாலும் சரி, மற்ற பர்சன்ஸா இருந்தாலும் சரி, அவங்க மேல நம்மளுடைய காவல்துறையின் கடுமையான நடவடிக்கைக்கு ஆளாவாங்க. இது வரைக்கும் இந்த வருஷத்துல மட்டும் நாங்க வந்து 8 மஷ்ரூம் கேசஸ், அது இல்லாம 8 கஞ்சா கேசஸ் கொடுத்திருக்கோம். மஷ்ரூம் கேசஸ் வந்து 300 கிராம் நியர்லி வந்து சீஸ் பண்ணிருக்கோம். கஞ்சா 3 கிலோ சீஸ் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் 52% செக்யூர் பண்ணி இந்த வருஷத்துல மட்டும் ஜெயில இருக்காங்க. அது இல்லாம ப்ரீவியஸ் கேசஸ்ல ஒரு 40 பேர் உள்ள இருக்காங்க. ஸோ மேஜிக் மஷ்ரூம் நாடி வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடியது இதுதான். அதை நோக்கி யாரும் இங்க பயணிக்க வேண்டாம்ங்கிறது எங்களுடைய காவல்துறையினுடைய ஒரு கடுமையான வேண்டுகோளா இருக்கு. திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஏராளமான ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஆட்டோக்களை அதிவேகமாக இயக்கக்கூடாது எனவும், விதிகளை மீறும் ஓட்டுநர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் முறையான சீருடை, வாகன பதிவு மற்றும் இன்சூரன்ஸ் சான்றுகள் வைத்து வாகனங்கள் ஓட்ட வேண்டும் எனவும், ஒரு வழிப்பாதையை முறையாக பயன்படுத்த வேண்டும் எனவும் ஓட்டுநர்கள் ஆலோசனை வழங்கப்பட்டது. விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளையொட்டி குடியாத்தத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளையொட்டி குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகர செயலாளர் குமரேசன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் நாடாளுமன்ற செயலாளர் செல்லபாண்டியன், மாநில அமைப்பு செயலாளர் சந்திரகுமார், மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுதாகர் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருமாவளவன் அரசியல் பயணம் குறித்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பிரியாணி பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 4ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான யோகாசன போட்டி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழ்நாடு யோகா சங்கம் இணைந்து 4ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான யோகாசன போட்டியை நடத்தினர்.
இப்போட்டியை ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது உலக நாடுகளில் யோகாசனம் வளர்ந்த நிலையில் உள்ளது என கூறினார். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் மாநில போட்டிகளுக்கான தேர்வில் கலந்து கொள்வார்கள். போட்டி ஏற்பாடுகளை யோகாசன சங்க மாவட்ட செயலாளர் ஸ்ரீதரன் சிறப்பாக செய்திருந்தார். திருச்செந்தூர் துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு அம்மனுக்கு ரூபாய் நோட்டுகளாலும் நாணயங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வேலுக்கந்தம்மன் கோவில் திருவில் பிரசித்தி பெற்ற துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு 1, 5, 10, 20 மற்றும் 50 ரூபாய் நோட்டுகளால் துர்கை அம்மன் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதேபோல் 5 ரூபாய் நாணயங்களால் அம்மன் கிரீடம் அலங்கரிக்கப்பட்டது. தொடர்ந்து துர்கை அம்மன் மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமத்தால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், கடந்த ஆண்டு அலங்காரம் செய்யப்பட்ட 1 ரூபாய் நாணயங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரத்தில் ஆடிப்புற விழாவை முன்னிட்டு ஆதிபராசக்திகளின் கஞ்சி கலச ஊர்வலம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கழுகுரணி கிராமத்தில் ஆடிப்புற விழாவை முன்னிட்டு கஞ்சி கலச ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலமானது முருகன் கோவிலில் இருந்து மாம்பல்லம் ஆலயம் மகா மாரியம்மன் கோவிலில் வழியாக அக்னிசட்டி கஞ்சி கலசத்துடன் ஸ்ரீ கவச குண்டல காளியம்மன் கோவிலை வந்தடைந்தனர். இந்த ஊர்வலத்தின் ஏற்பாடுகளை நல்லமுத்து, கோபிநாத் சரவணன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேற்கு வங்க மருத்துவ மாணவியின் படுகொலையை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு மருத்துவமனைகளில் நடைபெற்ற போராட்டங்களை சிறிய தொகுப்பாக காணலாம். சென்னை பெரம்பூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சி துறை சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொடூர குற்ற செயலில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்து மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதில் ஆராய்ச்சி துறை தலைவர் மாணிக்க வாசகம், மாநில செயலாளர் பொன் ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதில் முத்தாய்ப்பாக இப்பொழுது அவர்கள் என்ன கூறுகின்றார்கள், அந்த பெண் மருத்துவமர் அந்த மருத்துவமனையிலே ஆர்கான் திருட்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு செய்தியை சொல்லுவதனால் அவரை கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதிலே கைது செய்யப்பட்டவர் யார்? அந்த கைது செய்யப்பட்டவர் சஞ்சய் ராய் என்பவர். 2022 அவர் மீது ஒரு வழக்கு தொடரப்படுகின்றது. 2023 ஒரு வழக்கு தொடரப்படுகின்றது. ஆனாலாம் அந்த வழக்கிலிருந்து விடுபட்டு மீண்டும் அதே பணியிலே அவர் அமர்த்தப்படுகின்றார். மூன்றாவதாக இந்த பெண்ணை, மருத்துவ பெண்ணை, உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் காக்கின்ற மருத்துவத்துறையிலேயே இருக்கின்ற பெண்ணை பலவந்தப்படுத்தி ஒரு மலர் கூட்டு பலாத்காரம் என்ற அந்த உடல் கூராய்வு பண்ண மருத்துவர் மிக தெளிவாக கூறுகின்றார். அவரை கொலை செய்திருக்கின்றார்கள். இந்த அட்டுழியம் நிறுத்தப்பட வேண்டும். பெண்களை சீண்டுவோர்கள் மீது மரண தண்டனை விதிக்க வேண்டும். அவர்களுக்கு பக்கபலமாக யார் இருந்தாலும், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் யார் இருந்தாலும் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கும் சேர்த்து மரண தண்டனை குளிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண் மருத்துவமனையின் கொலைக்கு இன்று அஞ்சலி செலுத்தி இந்த சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பொதுமக்கள் அனைவரும் இதற்காக நாம் போராட வேண்டும். அந்த போராட்டத்தின் மத்தியிலே நாம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். மதுரையில் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சார்பில் மாணவர்கள் வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முதுநிலை டீன் ரத்தினவேல், டீன் திருநாவுக்கரசர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு பெண் மருத்துவர்கள் பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும், பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிகளை தூக்கிட வேண்டும் என ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இது போன்ற நேரத்தில் டாக்டர்களுக்கு மருத்துவமனையில் பாதுகாப்பு வேண்டும், பெண் டாக்டர்கள் மட்டுமல்ல பெண்கள் எங்கு வேலை பார்த்தாலும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை இந்த சமுதாயம் தர வேண்டும், இதற்குரிய கொலையாளிகளை சட்டத்தின் முன்னால் ஒருவர் என்கிறார்கள், ஒரு சில பேர் 2-3 பேர் என்கிறார்கள், யாராக இருந்தாலும் என்ன நடந்ததோ அந்த கொலையாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன்னால் நிற்க வைத்து மிக உயர்ந்த தண்டனையான தூக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எங்களது கோரிக்கைகளை தெரிவித்து இருக்கிறோம்.
திருப்பூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் கையில் பதாதைகளை ஏந்தியவாறு சாலையில் அமைதி ஊர்வலம் சென்றனர். தொடர்ந்து மருத்துவர்கள் சார்பில் மனித சங்கிலி ஊர்வலம் நடத்தப்பட்டது. இதனால் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்த நூற்றுக்கணக்கான புற நோயாளிகள் தவிப்புக்கு ஆளாகினர். இதனால் காலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை புற நோயாளிகள் சிகிச்சை புறக்கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அகில இந்திய அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மருத்துவ மாணவி கொலை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க கோரியும் ஜனநாயக டாக்டர் சங்க தலைவர் மருத்துவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் கருப்பு பேட்ச் அணிந்தபடி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். நாளை எங்களுடைய போராட்டம் கருப்பு பேட்ச் அணிகின்ற போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாளை மாலை 5 மணிக்கு மேல் அடுத்தகட்ட நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த எங்களுடைய இந்த ராஜி கார் மருத்துவமனை நடந்த இந்த அரசு மருத்துவமனை நடந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடந்த இந்த கொலைக்கு பாடுபடுகின்ற அனைத்து அரசு மருத்துவர்களுக்கும் தனியார் மருத்துவர்களுக்கும் எங்களுடைய ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் அசோசியேஷன் அதாவது ஏஎஃப்ஜெடியின் சார்பாக நான் தேசிய நிர்வாக செயல் தலைவர் என்ற முறையில் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு அரசும் இந்த இங்கே வருகை தந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம். தர்மபுரியில் தமிழ்நாடு டாக்டர்கள் சங்கம் மற்றும் பல் மருத்துவர்கள் சங்கம் இணைந்து மாபெரும் கண்டன பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் குற்றவாளிகளுக்கு அதிகப்படியான தண்டனை வழங்குதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவையில் அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பதால் சிகிச்சை தருவதில் தொய்வு ஏற்பட்டது. மருத்துவமனை உள் நோயாளிகளுக்கும் அவசர சிகிச்சைக்கு வருவோருக்கும் மட்டுமே மருத்துவர்கள் வழக்கமான முறையில் சிகிச்சை அளித்தனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு கட்டிட கதவை இழுத்து பூட்டி அதற்கு முன்பாக அமர்ந்து சுமார் 1 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் அனைவரும் புறக்கணித்ததால் மருத்துவமனைக்கு வந்த பொதுமக்கள் அங்கிருந்து அறைகளிலும் வளாகத்திலும் காத்து கிடக்கும் அவலம் நிலை ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அனைவரும் உடம்பில் கருப்பு பேட்ச் அணிந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதே போன்று மருத்துவர்கள் செவிலியர்கள் என அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் 24 மணி நேரம் அவசர சிகிச்சை பிரிவில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் போடப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை வாலாஜாபேட்டை உள்ள அனைத்து அரசு மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் இன்று கருப்பு பேட்ச் அணிந்து அந்த பெண் மருத்துவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கருப்பு பேட்ச் அணிந்து கொண்டு எந்த ஒரு நோயாளிகளுக்கும் பாதுகாப்பு பாதிப்பு எதுவும் ஏற்படாத வண்ணம் மருத்துவமனையை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். கருப்பு பேட்ச் அணிந்து கொண்டு மருத்துவ பணியில் நாங்கள் தொடர்ந்து பணிபுரிகின்றோம். மதுரையில் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தமிழ்நாடு அரசு மருத்துவ சங்க தலைவர் மருத்துவர் செந்தில் தலைமையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெண் மருத்துவர்களுக்கு முறையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கையில் பதாதைகளை ஏந்தி கருப்பு பேட்ச் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மருத்துவ சங்கம் ஐஎம்ஏ நேஷனல் ஐஎம்ஏ வந்து இப்போ இந்தியா முழுக்க ஒரு நாள் போராட்டம், அதாவது கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு அசம்பாவிதத்தை கண்டித்து அதோடு சேர்ந்து 2 கோரிக்கையை வைத்து நேஷனல் ஐஎம்ஏ இன்னைக்கு இந்தியா முழுக்க 1 day strike, அதாவது தனியார் நிறுவனங்கள் அரசு டாக்டர்கள் பிரைவேட் டாக்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு காலையிலேருந்து 6 மணிலேருந்து நாளை காலையில 6 மணி வரை நிறுத்தப்பட்டிருக்கிறது. கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தினர் மருத்துவ சிவ நாராயணன் தலைமையில் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவு முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அரசு மருத்துவர்கள், தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர் என 100க்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இப்போராட்டத்தால் அவசர சிகிச்சை பிரிவில் நடைபெறும் பணிகள் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என மருத்துவர்கள் தெரிவித்தனர். மத்திய பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வளையம் வழங்கப்பட வேண்டும், அனைத்து மருத்துவ கல்லூரிகள் மற்றும் மருத்துவ பணி செய்யும் இடங்களில் சிசிடிவி கேமராக்களை அமல்படுத்த வேண்டும், மற்றும் இரவு நேரங்களில்
காவல்துறையின் கண்காணிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இனி வருவது உலக செய்திகள். ரஷ்யா உக்ரைன் போரில் மேலும் ஒரு திருப்பமாக உக்ரைன் வீரர்கள் ரஷ்யாவின் விநியோக சங்கிலிக்கான பாலத்தை தகர்த்துள்ளனர். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரில் திடீர் திருப்பமாக ரஷ்யாவின் மேற்கு பகுதியான குர்ஷிக் மாகாணத்திற்குள் நுழைந்து உக்ரைன் படைகள் கடும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனால் ரஷ்யா ராணுவம் திணறி வருகிறது. தற்போது மேலும் ஒரு திருப்பமாக ரஷ்யா ராணுவத்தின் விநியோக சங்கிலியை உடைக்கும் வகையில் முக்கியமான பாலம் ஒன்றை உக்ரைன் வீரர்கள் தகர்த்துள்ளனர். இதனால் ரஷ்ய படைகள் முன்னேறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்கத்திய நாடுகளின் ராக்கெட்டுகள் தான் பாலத்தை தகர்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல்நிலமும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் ஆர்வம் கொண்டவர் கருணாநிதி, பிரதமர் மோடி புகழாரம். கருணாநிதி நாணய வெளியீட்டு விழா, வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. பெண் மருத்துவர் கொலையில் திடீர் திருப்பம், போலி செய்தி பரப்பிய 2 பாஜக தலைவர்களுக்கு போலீசார் சமன். நாணய வெளியீட்டு விழா, சென்னையில் இன்று போக்குவரத்து மாற்றம். பெண் மருத்துவர் கொலை வழக்கு போராட்டம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க மாநில அரசுக்கு மத்திய அரசு உத்தரவு. தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.